நற்பவி யோகி ராம் சுரத்குமார். வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே, தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பறவைகளுக்கு உணவளித்தல், இது வந்து உங்களோட கர்மாவை பேலன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம். அதனால் மொட்டை மாடியில் எல்லாருமே திணை சாமை இதெல்லாம் போடுங்க. புறாக்களுக்கு குறிப்பாக காகத்துக்கு ஒரு பொருளை நீங்கள் வைக்கணும். வாசனை மிகுந்த இந்த பொருளை நீங்கள் வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வாசனை நிச்சயமாக இருக்கும். அதாவது வந்து பிஸ்கட், இனிப்பான பிஸ்கட்ஸு வைக்கிறது நல்லது. இந்த காரா பூந்தி, மிக்சரு, முறுக்கு இதெல்லாம் வைக்கக்கூடாது. ரொம்ப பிரச்சனை இருந்துச்சா இடியாப்பம் வைங்க. இடியாப்பத்தில் தேன் ஊற்றி வச்சிங்கன்னா அந்த கொத்தி கொத்தி அது எடுக்கிற மாதிரி, காகம் எடுக்கிற மாதிரி உங்களோட பிரச்சனைகள் தீரும். காகம்னா நம்ம வந்து சனீஸ்வரன் சொல்கிறோம். அப்போ அந்த சனீஸ்வரனுக்கு இந்த இடியாப்பத்தில் தேன் ஊற்றி வைக்கிறது ஒரு ரொம்ப பிரச்சனையாக இருக்கவங்க, ஜென்ரலாக நார்மலாக நீங்கள் மகிழ்ச்சியாக வீட்டில் இருக்கணும் அப்படின்னா இனிப்பான பிஸ்கட்ஸு, கோதுமையிலானதை வைக்கிறது சிறப்பு தான். இனிப்பான பிஸ்கட், ஏன்னா இந்த மேரி பிஸ்கட் அதெல்லாம் இனிப்பு இருக்காது, அதெல்லாம் வச்சிங்கன்னா காக்கா எடுக்காது. நல்ல ஸ்வீட்டான பிஸ்கட் வைங்க. வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டு விடுங்க, அல்லது பொங்கல் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதை கூட நம்ம வந்து கொஞ்சம் போட்டு வைக்கலாம். அது சில சமயம் தான் எடுக்கும், இனிப்பு அதிகமாக எடுக்காது. அதனால் வந்து ஏலக்காய் பொடியே இந்த பிஸ்கட்டில் தூவி நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அது மேலே பிஸ்கட் வச்சுட்டு அது மேலே லைட்டாக பொடி போட்டு விட்டுருங்க. இந்த ஏலக்காயை வந்து ஏலக்காய் பொடி வந்து இந்த காகம் எடுத்து சாப்பிடும்போது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து, ஏன்னா அது வாசனை, அது சுக்கரன்னு சொல்கிறோம். அப்போ சனி சுக்கர, காகம்னா சனி, நீங்கள் வைக்கக்கூடிய ஏலக்காய்னா சுக்கரன், சனி சுக்கரன் இணைவு உங்களுக்கு ஒரு பணத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். பணம் இருந்துடுச்சுன்னா மகிழ்ச்சி வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிறத பிரச்சனையே பணம் தானே, கடன், நகை கடன், லோனு, வீட்டு லோனு, ஒரு பொருள் ஃப்ரிட்ஜு வாங்குகிறேன், மிக்சி வாங்குகிறேன், கிரைண்டர் வாங்குறேன்னு புதுசு புதுசாக ஒரு லோனை உருவாக்கிக்கிறீங்க. அதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். காகத்துக்கு இனிப்பான பிஸ்கட்ஸு, அதில் லைட்டாக ஏலக்காய் பொடி போட்டு வச்சுருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பண வரவை கொடுக்குற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நிறைய சிக்கலில் இருக்கீங்க, கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கவங்கிறங்களாம் இடியாப்பம் பிழிஞ்சு இடியாப்பத்தில் தேன் ஊற்றி இங்கே வந்து காகத்துக்கு வைங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, விரைவான துரிதமான ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.